ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணி ஈக்விலிப்ரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி அன்னோன் ரியாக்ஷன் டென்ஷன்ஸை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஜராக லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஆங்கிள் எப்படி, இன்பிட்வீன் ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் மெத்தடையும் இதில் பார்க்கலாம். ஸோ லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாமிஸ் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வென் த்ரீ ஃபோர்ஸஸ், த்ரீ கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட். கோப்ளானர் தான் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் சிங்கிள் பிளேனில் ஆக்ட் ஆகிறதா என்ன அப்படின்னா கோப்ளானர். ஒரே பிளேனுக்குள்ள நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது கோப்ளானர். கன்கரண்ட் ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னா, நிறைய ஃபோர்ஸ் வந்து ஒரே பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகிறது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் அப்படின்னா ஒரு பிளேனில் தான் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கும், அது எல்லாமே ஒரே பாயிண்ட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ லாமே சொல்கிறது என்ன அப்படின்னா, வென் த்ரீ கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், லெட் மீ எக்ஸ்பிளைன் இந்த டயக்ராம். மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்கிறாரு. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பி, க்யூ அண்ட் ஆர் அப்படிங்கிற மூணு ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். தென் இந்த ஆங்கிளை இதை ஆல்ஃபான்னும் இதை பீட்டானும் இதை காமான்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வென் த்ரீ கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அட் அ சிஸ்டம், ஒன் ஃபோர்ஸ், ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ப்ரொபோஷ்னல் டு, ஸோ பிங்கிற ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன், ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ப்ரொபோஷ்னல் டு சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஆப்போசிட் டூ ஃபோர்ஸஸ், அதாவது இந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல ஒரு டூ ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா க்யூ அண்ட் ஆர், அதோட ஆங்கிள் இருக்குல்ல இன்பிட்வீன் ஆங்கிள், அதோட சைன் டேர்முக்கு என்ன அப்படின்னா ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதாவது எ ஃபோர்ஸஸ் ப்ரொபோஷ்னல் டு தி சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ ஃபோர்ஸஸ். ஸோ சைன் ஆஃப் ஆல்ஃபாக்கு எப்படி இருக்கும், ப்ரொபோஷ்னலாக இருக்கும். சப்போஸ் நான் க்யூ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா க்யூவுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிள் என்ன அப்படின்னா பீட்டா. ஸோ க்யூ எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா சைன் ஆஃப் பீட்டாக்கு என்ன இருக்கும், ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதே மாதிரி ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆருக்கு ஆப்போசிட்ல இருக்க ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா காமா. ஸோ சைன் ஆஃப் காமாக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இதை சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, பி பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு க்யூ பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் காமா, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லாமிஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த லாமிஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஈக்விலிப்ரியம் ஆஃப் பார்ட்டிகல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நம்ம எப்போ இந்த லாமிஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ மூணு ஃபோர்ஸ் வந்து கன்கரண்டாகவும் கோப்ளானராகவும் நம்ம சிஸ்டமில் கொடுத்துருக்காங்களோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லாமிஸ் தியரமை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். டூ கேபிள்ஸ் ஆர் டைட் டுகெதர் அட் சி அண்ட் ஆர் லோடட் ஆஸ் ஷோன், டிட்டர்மைன் தி டென்ஷன் இன் கேபிள் ஏசி அண்ட் பிசி. என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, ஏசி பிசி அப்படின்னு ரெண்டு கேபிள் இருக்கு, ஏசி அண்ட் பிசி. இந்த கேபிளை ஏசியை ஏங்கிற பாயிண்ட்லையும் பிசியை பிங்கிற பாயிண்ட்லையும் கட்டியிருக்காங்க. தென் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற பாயிண்டாக சி இருக்கு. தென் சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹரிசாண்டலி ரைட் சைட் ஃபோர்ஸ் 500 நியூட்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அல்லது ஒரு கேபிளை கட்டிட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங்கில் அலாங் த ஸ்ட்ரிங் வந்து என்னாகும் அப்படின்னா ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும், சரிங்களா? இந்த டென்ஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த பாயிண்ட்ல கட்டி வச்சிருக்காங்களோ அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ நான் ஏசியில் ஆக்ட் ஆகிற டென்ஷனை டிஏசி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிசிங்கிற கேபிளில் ஆக்ட் ஆகிற டென்ஷன் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா டிபிசின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், எந்த பாயிண்ட்ல கட்டி வச்சிருக்காங்களோ அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் என்ன இருக்கும் அப்படின்னா இதோட டென்ஷன் இருக்கும். ஸோ டிஏசி அண்ட் டிபிசி. ஸோ இந்த டயக்ராமை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்றேன். ஸோ ஹாரிசான்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 500 நியூட்டன். அதே மாதிரி டென்ஷன் அலாங் ஏசி, அது என்ன அப்படின்னா டிஏசி. தென் டென்ஷன் அலாங் பிசி, அது என்ன அப்படின்னா டிபிசி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்ல தான் என்ன ஆகுது, அந்த மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் அ சிங்கிள் பாயிண்ட், கன்கரண்ட் அண்ட் கோப்ளானர். ஸோ இந்த மாதிரி சம்முக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா லாமிஸ் தியரம் என்ன பண்ண முடியும், அப்ளிகபிள் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மூணு ஃபோர்ஸோட வேல்யூ தென் இன்பிட்வீன் ஆங்கிள் தேவை, ஒரு ஃபோர்ஸோட வேல்யூ 500 நியூட்டன், ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா டிஏசி அண்ட் டிபிசி அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, சரிங்களா? இந்த ரெண்டு ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதுதான் கேட்டிருக்காங்க, டென்ஷன் இந்த கேபிள் ஏ அண்ட் சி என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஆங்கிள் ஃபைன் பண்ண தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நான் ஆங்கிள் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஏசிக்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித் அ வெர்டிக்கல் லைன் 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. தென் டிபிசி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித் அ வெர்டிக்கல் லைன் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்படி இப்போ ரிமைனிங் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கன்கரண்ட் ஃபோர்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்படி ப்ளஸ் சிம்பிள் போடுறது மூலமாக என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக ஆங்கிள் பிரிக்க முடியும். எனக்கு இங்கே தானே ஆங்கிள் வேணும். இப்போ ப்ளஸ் சிம்பிள் போடுறதுக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா இது 90 டிகிரி இருக்கும். இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். தென் இப்போ இது 30 அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இது என்ன இருக்கும் அப்படின்னா இதுவும் 30 தான் இருக்கும். தென் இது வெர்டிக்கல் லைன் கூட 50 அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவும் 50 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் உள்ள டோட்டல் ஆங்கிள் என்ன? 90 + 50 = 140 டிகிரி. தென் இந்த கேப்புக்குள்ள டோட்டல் ஆங்கிள் என்ன? 90 + 30 டிகிரி = 120 டிகிரி. இந்த கேப்புக்குள்ள ஆங்கிள் என்ன? மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி. சரிங்களா? 360 டிகிரியில் 140, 120 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 100 டிகிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்துச்சு 100, 120, 140, 360 டிகிரி ஆச்சு. இப்போ என்ன கிடைச்சிச்சு? எனக்கு எல்லா ஆங்கிளும் கிடைச்சிருச்சு. ஸோ ஆங்கிள் கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாமிஸ் தியரமை ஈஸியாக அப்ளிகேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லாமிஸ் தியரம் அப்ளிகேபிள் பண்ணேன். லாமிஸ் தியரம் என்னது? பி பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கியூ பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் காமா. ஸோ ஒரு ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்ல ஆங்கிள். நான் முதல் ஃபோர்ஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 500 நியூட்டன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து நான் திரும்ப கூட செப்பரேட்டாக ட்ரா பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா 500 நியூட்டன். இந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டிஏசி. இந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டிபிசி. இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 140 டிகிரி. இந்த ஆங்கிள் 120 டிகிரி. இந்த ஆங்கிள் 100 டிகிரி. இந்த மாதிரி மூணு ஆங்கிளை பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ 500 ஆப்போசிட்டில் ஆங்கிள் என்ன அப்படின்னா 100 டிகிரி. ஸோ 500 நியூட்டன் / sin 100 டிகிரி தட் இஸ் ஈக்குவல் டு கியூ. ரெண்டாவது ஃபோர்ஸ் டிஏசி எடுத்துக்கிறேன். டிஏசிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஸோ டிஏசி டிவைட் பை சைன் 120 டிகிரி. அதே மாதிரி அடுத்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டிபிசி. ஸோ டிபிசி டிவைட் பை அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் என்ன அப்படின்னா 140 sin 140 டிகிரி. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாமிஸ் ஈக்குவேஷனை என்னோட கன்கரண்ட் ஃபோர்ஸுக்கு ஃபார்ம் பண்ணுறேன். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அன்னோன் இருக்குது, ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனாக மாற்றும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டையும் பேர் ஆக்கிறேன். சரிங்களா? அதாவது 500 / sin 100 = TAC / sin 120 டிகிரி. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஏசி எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறேன். அதாவது சைன் 120க்கு வேல்யூ, சைன் 100க்கு வேல்யூ போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிஏசி கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா 439.69 நியூட்டன் கிடைச்சிது. தென் செகண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 500 நியூட்டன் sin 100 டிபிசியை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேர் பண்ணுறேன். சரிங்களா? அந்த ரெண்டையும் பேர் பண்ணேன் அப்படின்னா 500 / sin 100 தட் இஸ் ஈக்குவல் டு TBC / sin 140. ஸோ இதில் சைன் 140க்கும் சைன் 100க்கும் வேல்யூ போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிபிசி வேல்யூ கிடைச்சிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு டிபிசி வேல்யூ என்ன கிடைச்சது அப்படின்னா 326.35 மீட்டர். ஸோ இப்படி தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லாமிஸ் தியரம் ஈக்குவேஷனை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு 3 கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்பிட்வீன் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இன்பிட்வீன் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ கேன் ட்ரா எ ப்ளஸ், ஒரு ப்ளஸ் ட்ரா பண்ணுறது மூலமாக, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ட்ரா பண்ணுறது மூலமாக நம்ம அந்த இன்பிட்வீன் ஆங்கிளை ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா வி கேன் யூஸ் அ லாமிஸ் தியரம் அண்ட் தென் வி கேன் கேல்குலேட் த அன்னோன் டென்ஷன்ஸ் ஆர் ரியாக்ஷன்ஸ்.